வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 3 மணி நேரங்களில் 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரையோர பகுதிகளில் நிலவி வரக்கூடிய குறிப்பாக மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் 21ஆம் தேதி வரையிலும் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 28 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் சென்னையில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் மாலை நேரங்களில் இந்த கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 4 மாவட்டங்கள் தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.